ரொம்ப எளிமையாக சிம்பிளாக அவர் வந்துட்டு இங்கே வந்து படுத்துக்கிறார். ஒரு இதில் யாராச்சும் உங்களை மாதிரி நண்பர்கள் வந்தாங்கன்னா அவங்கள வந்து பக்கத்தில் படுக்க வச்சுக்குவார். இங்கே ஒரு ஸ்லாப் மாதிரி போட்டிருந்தார், இதில் வச்சுட்டு இங்கிட்டு எழுதுவார் இங்கே இருப்பார். நான் ஒரு 10 மணி 11 மணி வரையும் எங்களோட அங்கே பேசிட்டு அங்கே இருப்பார். அந்த ரவுண்டு ஹாலில் வந்துட்டு இருப்பாங்க. ரவுண்டு ஹாலில் அந்த முன்னாடி கட்டடம்னா அந்த பில்டிங் எதுவுமே கிடையாது. இந்த ரவுண்டு ஹால் ஒன்று அந்த பெல் இருந்துச்சு இல்லையா மணி அடிக்கிறது, அங்கே ஒரு இது இருந்துச்சு. அது வந்துட்டு சமையல் ரூமு, இந்த மண்வெட்டி கடப்பாறை அதெல்லாம் வச்சுக்கிறோம். இது ரெண்டும் தான். அப்புறம் இது வந்து இது பண்ணிருந்தோம். இது அந்த ரவுண்டு ஷேப்பில் வேறு மாதிரி கட்டியிருந்தோம். இப்போ கலெக்டர் ஒரு இப்போ நம்மால் ஒரு அண்ணாச்சி இறந்ததுக்கப்புறம் இப்போ கலெக்டர் வந்தார். ஒரு வருஷமாக வருவாங்க. இப்போ அவர் வந்து அவர் தங்கியிருந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். இப்போ உள்ளவங்கள்ட்ட சொல்லி அந்த மாதிரி மாடலில் கட்ட சொன்னால் கட்டுறதுக்கு தெரியலை. அவர் இப்போ அந்த மாதிரினா அப்புறம் அதை கொஞ்சம் வடிவமைச்சிருந்தேன். அப்புறம் இந்த ஃபோட்டோ கிட்ட எல்லாம் வாங்கி இது பண்ணேன். இப்போ இதில் வந்து ஓட்டை போட்டிருக்காரு பார்த்தீங்களா. இப்போ வந்து மறைச்சி கட்டிட்டோம். அப்போ வேலை பார்த்தவங்க வந்துட்டு கிராமத்து மக்கள் இது வந்து ஒரு முனி ஓட்டம் இருக்குது, பேய் இருக்குது, நீங்கள் இங்கே இருந்து நான் ஆளை க்ளோஸ் பண்ணிடுறேன், சில இது இருக்கேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இல்லைல்லாம் இருக்குங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். அப்போ முனி இருந்துச்சுன்னா அதில் போகட்டும், அப்போ ஓட்டையை போட்டுன்னு சொல்லி கட்டினதுக்கப்புறம் ஓட்டையை போட்டு விட்டார். இதில் போட்டு நான் அந்த பக்கம் சைடில் படுத்துக்கிறேன் வழியில் போட்டு போட்டோம் சொல்லி அவங்களோட இதுக்குன்னு சொல்லிட்டு அது மாதிரி இது பண்ணாங்க. ரொம்ப சிம்பிளாக இருப்பாரு. அக்கு பச்சை மாதிரி கல் அந்த மாதிரி இது பண்ணி சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கல்ல வெள்ளம் பொட்டுக்கல்ல ரெண்டு மணிக்கு வாழைப்பழம் ஒன்று இல்லைன்னா கடலை மிட்டாய் முறுக்கு. நாங்கள் 30 பேர் இருந்தோம். எங்கள் 30 பேருக்கு நாங்கள் இந்த மாதிரி ரொம்ப சின்ன பையங்களாக இருந்தோம். அப்புறம் இங்கேயே வளர்த்து இது பண்ணி நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக தமிழ்நாடு முடிச்சு போனேன். அது வேறு மாதிரி இது பண்ணேன். இப்போ இந்த இடத்த வளர்த்தால அதில் வந்து இருக்கிறாள். இப்போ நானும் ரங்கராஜன் தான் இருக்கேன். வெவ்வேறு லெவலில் கீழே லெவலில் போயிட்டாங்க. இந்த என்னென்ன உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அப்போ எழுத படிக்க தெரியாத பிள்ளைங்களாம் இருந்தாங்க. அப்போ அந்த செட்டில் நாங்கள் இருக்கும்போது அப்போ அவங்களுக்கு எழுத படிக்க சொல்லி கொடுத்தோம். அப்போ ஒரு ரூமுக்கு பேர் வைக்கும்போது இப்போ தாடி வச்சுருப்பார். அப்போ உங்கள் நீங்கள் தங்குற இடத்துக்கு தாடி கொடுங்கன்னா அப்போ 90 எழுதுனது. இப்போ இது கொஞ்சம் இந்த இது 90 எழுதுனது கொஞ்சம் சிதற மாதிரி இருந்துச்சு. வேற ஆள்னா தெரியாது. இப்போ நான் இருந்தனால வந்துட்டு அதை அப்படியே வச்சிடணும் நினைவுச்சின மாதிரிட்டு அதை அப்படியே கொஞ்சம் எடுத்து வச்சு இது பண்ணோம். என்ன கலெக்டர் வந்து பார்வையிட வர்றாரு. இப்போ அவர் அங்கே வந்துட்டு இறங்கி போங்களாட்டம் இங்கே வந்தார். வந்து பார்த்துட்டு இங்கே அவர் ஃபோட்டோ ஒன்று வச்சுருந்தேன். இப்போ அவர்கிட்ட இருக்க எல்லாம் அங்கே இது பண்ணி எடுத்துக்கிட்டு அங்கே பீரோவில் வச்சுருக்கேன். அங்கே இருந்துச்சு கொஞ்சம் கூட்டிக்கிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன். எல்லோரும் வந்துட்டு அவர் தங்கின் நேரத்தை பார்க்கணும். இப்போ 90 to 2007 வரைக்கும் இங்கே தான் இருந்தார். 2007 பிறகு தான் வந்து ஈரோடு கோயம்புத்தூர் அப்படி போயிட்டு அப்புறம் வானகத்தை ஒரு ஒன்று உருவாக்குனார். 2009 to 2010 அப்புறம் தான் இந்த 12 வந்து லாஸ்டில் வந்து இறந்துட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட வந்து 82 இருந்துனாலும் இப்போ இங்கே வந்து இருந்தது வந்து 90 to 2007 வரைக்கும் இருந்தாங்க. 17 வருஷம் இங்கே தான் குடும்பம்னு பார்த்தா 82 இருந்தாங்க. இந்த 17 இங்கே தான் அவரோட படுக்க சாப்பாடு எல்லாம் இருக்கிறோம். நாங்கள் வந்து இந்த இந்த மாதிரி இன்னும் சின்ன பையங்களாக இருப்போம். எல்லாம் பேசுவோம் இது பண்ணுவோம். அது ஒரு வெறியாக தான் இருக்கும். கபடி விளையாடுவோம், அடிச்சுப்போம், மல்லுப்பட்டோம். அவரோட ஒரு சோசியலிசமாக அவ்வளோ ஒரு இதாக இது பண்ணார். எங்களெல்லாம் வளர்த்து விட்டார். அப்புறம்லாம் நாங்கள் அந்த இதிலே வச்சோம். இப்போ இது மாதிரி லைட்டு கிட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. சும்மா வாப்பனாக இருக்கும், மேல குட்டி இருந்துச்சு, பாய் வச்சு போட்டாங்க அந்த மாதிரி. அது மாதிரி வந்துட்டு புதுக்கோட்டையிலேருந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வந்து வரேன். இங்கே இருந்தேன். இப்போ வந்துட்டு இங்கே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். நம்ம வர அனுப்பி வந்து பார்க்கணும்.